ரமணமோ அல்கல்ல அது என்ன நம்ம ஃபார்ம்ஹவுஸ் ரெஸ்டாரண்டேல அன்பான நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான ஸ்பைசியான டேஸ்டியான பீர்க்கங்காய் கிரேவி செய்ய போறோம். இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் 1/2 kg பீர்க்கங்காய் எடுத்துக்கோங்க. இதனுடைய மேல் பகுதியை நம்ம சுரண்டி எடுத்துடுறோம். இது சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம மண்பானை வச்சு எண்ணெய் 50 மில்லி சேர்த்துருக்கோம். எண்ணெய் ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கோம். கடுகு சேர்த்துக்கலாம், லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரெண்டு மிளகாய் சேர்த்துருக்கோம். 1 கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்ல சுவையை தரும். 5 பல் பூண்டு சேர்த்துருக்கோம். நல்ல எண்ணெயிலேயே வதங்க விடுங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். 2 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காயை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி ரொம்பவே சூப்பரான ரெசிபி, எல்லாரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதை நம்ம தயிர் சாதம், லெமன் சாதம் இந்த மாதிரியான வெரைட்டி ரைஸோட வச்சு சாப்பிடலாம். இட்லி, தோசை இதனோட வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ண போகிறதே இல்லை, காயிலேயே ஈரப்பதம் தான் இருக்கும். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கறி மசால் தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் சுவைக்கு ஏற்ப. மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் 1 ஸ்பூன். இப்போ நல்லா கிளறி விடணும், நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நம்ம துருவிய தேங்காய் 1 கப் சேர்த்துருக்கோம். தேங்காய் ரொம்பவே ஹெல்தியானது, நல்ல ஒரு டேஸ்ட்டை தரும். நம்ம வேர்க்கடலையை வறுத்து அதை 1/2 பாதியாக இடித்து சேர்த்துருக்கோம். நல்ல ஒரு வாசனையை தரும். ரெண்டு கொத்து கொத்தமல்லியை நம்ம கிள்ளி போட்டிருக்கோம். ஆ, நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. உங்களின் சுவை எங்கும் மணக்க அனைவரும் திகைக்க வாழ்த்துறங்க. உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.